குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னா டைம். சரியா, டைம்னா இப்போ நைட்டு, இப்போ மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிஎம். சரியா, இது வந்து 12 ஹவர்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கடுத்து நைட்டு 12 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஏஎம். சரியா, இது ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ ஏஎம் 12 ஹவர்ஸ், பிஎம் 12 ஹவர்ஸ், சேர்ந்து 24 ஹவர்ஸ் வந்து ஒன் டே. சரியா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த்ஸ் ஆஃப் இயர் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ மிஸ் கையில் என்ன இருக்குது? இது என்னது, என்ன எழுதியிருக்கு? மந்த்ஸ் ஆஃப் இயர் எழுதியிருக்கு. சரியா, மந்த்ஸ் ஆஃப் இயர் எழுதியிருக்கா? இப்போ மந்த்ஸ் ஆஃப் இயர்னா என்னென்னது, மந்த்ஸ் ஆஃப் தி இயர்னா என்னென்னது, ஜனவரி பிப்ரவரி தான் மந்த்ஸ் ஆஃப் இயர். சரி, மந்த்ஸ் ஆஃப் தி இயர். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த் என்னது சொல்லுங்க, ஜனவரி. ஃபஸ்ட்டு மந்த் என்னது, ஜனவரி. செகண்ட் மந்த் என்னது, பிப்ரவரி. ஓகே, தேர்ட் மந்த் என்னது, மார்ச். ஃபோர்த் மந்த் என்னது, ஏப்ரல். அதுக்கடுத்து ஃபிஃப்த் மந்த் என்னது, மே. சிக்ஸ்த் மந்த் என்னது, ஜூன். அதுக்கடுத்து என்ன மந்த் வரும், செவன்த் மந்த் என்ன, ஜூலை. எயித் மந்த் என்ன, ஆகஸ்ட். அதுக்கடுத்து நைன்த் மந்த் என்னது, செப்டம்பர். டென்த் மந்த் என்னது, அக்டோபர். அதுக்கடுத்து லெவன்த் மந்த் என்னது, நவம்பர். லாஸ்ட் மந்த் என்னது, டுவெல்த் மந்த் என்னது, டிசம்பர். சரியா, அப்போ மந்த்ஸ் ஆஃப் த இயர் வந்து 12 மந்த்ஸ் இருக்குது. இப்போ 12 மந்த்ஸை பற்றி தான் நம்ம பார்த்தோம். சரியா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் ஆஃப் த வீக். டேஸ் ஆஃப் த வீக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, பார்க்கலாமா? இப்போ அந்த மரத்தில் என்ன எழுதியிருக்கு, டேஸ் ஆஃப் த வீக். எத்தனை டேஸ் இருக்குது டேஸ் ஆஃப் த வீக்கில், 7 டேஸ் இருக்குது. சரியா, அந்த 7 டேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே என்னது, சண்டே. செகண்ட் டே என்னது, மண்டே. அதுக்கடுத்து தேர்டு டே என்னது, டியூஸ்டே. அதுக்கடுத்து ஃபோர்த்து மந்த், ஃபோர்த்து டே என்னது, வெட்னஸ்டே. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து டே என்னது, தேர்ஸ்டே. ஃபிஃப்த்து டே என்னது, தேர்ஸ்டே. அடுத்து சிக்ஸ்த்து டே என்னது, ஃப்ரைடே. அடுத்து லாஸ்ட் டே சாட்டர்டே. மொத்தம் 7 டேஸ் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படிங்கிற 7 டேஸ் இருக்குது. டேஸ் ஆஃப் த வீக்கில் 7 டேஸ் பார்த்தோமா? ஓகே, பாருங்கள் அடுத்து நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீசன்ஸ். சரியா, சீசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சம்மர், ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன், வின்டர் சீசன் அப்படிங்கிற 4 சீசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன்னா இது பாருங்கள், இதுதான் சம்மர் சீசன். சரியா, சம்மர் சீசனில் சம்ம வெயில் அடிக்கும். சரியா, வெயில் கொளுத்தும். இதுதான் நம்ம சம்மர் சீசன். அதுக்கடுத்து இதை பாருங்க, இதுதான் வின்டர் சீசன். வின்டர் சீசன்னா பனிக்காலம். சரியா, வின்டர் சீசனா என்னது, பனிக்காலம். சரியா, அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் சீசன். சரியா, ஸ்ப்ரிங் சீசன்னா அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன்னா என்னது, சம்மர். சம்மர் சீசனை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னா வசந்த காலம். சரியா, நல்லா பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் ஹனிபி அப்படின்னு நிறையா இன்செக்ட் இருக்கும். அப்புறம் நல்லா பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். சரியா, அதெல்லாம் வந்து நல்லா பசுமையாக இருக்கும், வசந்த காலம். சரியா, அதுதான் வந்து ஸ்ப்ரிங் சீசன். இது பார்த்தீங்களா? அதுக்கடுத்து
ஆட்டம் சீசன் சரியா ஆட்டம் சீசன்ல வந்து இலையெல்லாம் மரத்துல உள்ள இலையெல்லாம் வந்து கொட்டும் சரியா இங்க பாருங்க படத்துல கொட்டுதா இங்க பாருங்க இதுதான் நம்ம ஆட்டம் சீசன் மரம் இருக்கும் மரத்துல வந்து எல்லா இலையும் கீழே உதிர்ந்து கொட்டி இருக்கும் சரியா பாருங்க ஆட்டம் சீசன் வந்து இலையுதிர் காலம் தமிழ்ல சரியா அதுக்கடுத்து லாஸ்ட் விண்டர் சீசன் சரியா விண்டர் சீசன்னா அதை பார்த்தோமா பனிக்காலம் சரியா பனியா பொழிஞ்சிருக்கும் சரியா விண்டர் சீசன்ல இதை பாருங்க படத்தை பாருங்க இதுதான் விண்டர் சீசன் இப்போ நம்ம ஃபோர் சீசனை பற்றி பார்த்தோமா ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்